சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங். அனைவரும் வருக. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம். காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, கண் பார்வையற்றோர், ஆர்டிசம் குழந்தை, 4 குழந்தைங்களும் தெய்வ குழந்தைங்கன்னு சொல்லணும்னு சொல்லி நினைச்சது நான் கிடையாது. இந்த இயற்கை முருகன் என் குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய சாபம் இருக்கு, அதான் இந்த மாதிரி குழந்தை போகிறதுன்னு நினைச்சிக்கிறோம். இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளி எல்லாருமே மதிக்கிறாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் என்பது ஆரம்பிச்சு. அங்கே நீங்கள் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து அங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த காசெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு போயிட்டு அருணாச்சலேஸ்வரர் மட்டும் சுத்திட்டு வந்துடுறாங்க. அருணாச்சலேஸ்வரர் வெறும் கருவறைக்குள்ள மட்டும் தான் இருக்காரு நினைச்சிட்டு இருக்காங்க. ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இருக்காரு, யோகி ராம்சர்குமார் ஆசிரமத்தில் இருக்காருன்னு உணர மாட்டாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன் என்னாலதான் இவன் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா, அதே மாதிரி வந்து இவன் லைஃப்ல வந்தா மொத்தமாக அழிஞ்சிட்டேன் அப்படின்னாங்கல்ல, அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. வள்ளலார் தான் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒளி தான் தெய்வம். அந்த ஒளி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான். முருகரே ஒளியில் பிறந்தவர் தான். ஆமா, முருகர் எனக்கு பண்ணார், முருகர் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா முருக சக்தியை உங்களை காப்பாற்றி கொண்டு போவோம் அடுத்த கட்டத்துக்கு. நீங்க அதுக்கப்புறம் சோதனைன்ற ஒரு விஷயத்தையும் போக மாட்டீங்க. ஒரு பாலாபிஷேகம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மிச்ச 10 மாதம் முருக சக்தி உங்களை காப்பாற்றும். காலப்போக்கில் என்ன ஆகுனா, இவங்களே அந்த 48 நாள் இருந்ததுக்கப்புறம் என் ஆயுள் முழுவதையும் முருகனுக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முருக பக்தர் JSK கோபி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தெய்வ குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து முருகரை பின்பற்றி உங்களை பின்பற்றி வருகிற அந்த செய்யறாங்க. நான் வந்து சஷ்டி கிருத்திகைக்குலாம் வந்து யதார்த்தமே ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஜென்ரலாவே இப்ப நாளைக்கு கிருத்திகை, நாளைக்கு ஒரு விஷயம் பண்றோம். ஸோ சஷ்டி அப்போ ஒரு விஷயம் பண்றோம், அது அமைஞ்சு வருது. அது நிறைய பேர் நினைச்சுங்களேன், ஏன் வெறும் இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணீங்களன்னா, இதுக்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன். மற்ற குழந்தைங்களுக்கு பண்றதுக்கு லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காரு, வயசானவங்களுக்கு பண்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து அன்ன லட்சுமி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு சென்னையில், தமிழ்நாட்டிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்டா தான். வெஜ்ஜில் நீங்க வெஜ்ஜில போனீங்கனாலே குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் சாப்பாடு இருக்கணும் அந்த அளவுக்கு. சரி, அங்கே ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சேவா வச்சிருக்காங்க ட்ரஸ்ட். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சாப்பாடும் அங்கே காசு கொடுத்து, அங்க வந்து வேலை செய்யறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் கிடையாது. ஒருத்தர் CEO இருப்பாங்க, ஒருத்தர் IPS ஆஃபீஸராக இருப்பாங்க, ஏதோ ஒரு கேட்டகரியில் பெரிய ஆளாக இருப்பாங்க, வந்து சர்வ் பண்ணுவாங்க. அது ஒரு சேவை. அங்கே நீங்கள் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து அங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த காசெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கதில்ல, தந்தை யாருன்னு தெரியாமல், தாய் யாருன்னு தெரியாமல், இல்லை வந்து அனாதை இல்லாவோ இல்லை ஆதரவற்று பிறக்கிற குழந்தைங்க 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் முதல் கொண்டு அவங்க செய்கிறாங்க. அப்போ இயற்கை பாருங்க, இவங்களுக்கு இவங்களே படைச்சிருக்கு. இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளி எல்லாருமே மதிக்கிறாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் என்பது லாரன்ஸ். அவர் அவர் படத்தில் ஆட வச்சனால தான் ஓ இவங்களுக்குள்ளே உள்ள திறமை இருக்கான்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி அவரும் அதுக்காக படைக்கப்பட்டார். காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, கண் பார்வையற்றோர், ஆர்டிசம் குழந்தை, 4 குழந்தைங்களும் தெய்வ குழந்தைங்கன்னு சொல்லணும்னு சொல்லி நினைச்சது நான் கிடையாது. இந்த இயற்கை முருகன் இன்னைக்கு வந்து ஆர்டிசம் குழந்தை வச்சிருக்கிற எல்லாமே சந்தோஷமாக வளர்க்குறாங்க. நான் சொல்கிறேன், அவங்க தான் தெய்வ குழந்தை. நீங்கள் மட்டும் அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணி சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களோட அடுத்த பிறப்பும் சரி, இந்த பிறப்பும் சரி, எல்லாமே உங்களுக்கு இயற்கை வந்து ஆதரவாக மாற்றி கொடுக்கும். எப்போ நீங்கள் அதை வந்து ஒரு சாபமாக நினச்சி, ஐயோ என் குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய சாபம் இருக்கு, அதான் இந்த மாதிரி குழந்தை போகிறது நினச்சிக்கிறீங்களோ, அதை விட ரொம்ப மோசமாக போயிடுவீங்க. நீங்கள் இந்த ஆர்டிசம் குழந்தை எடுத்திங்கன்னா, ஒரு 100 குழந்தை இருக்காங்கன்னா 98 பேர் வந்து இந்த பொருளாதார வசதி இருக்கிறவங்களும் தான் அந்த குழந்தை கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்த்தில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கிற பகுதியிலையோ, இல்லை வந்து ஒரு குடிசை பகுதியிலோ இருக்கு ஆர்டிசம் குழந்தை கிடையாது. அப்போ அதுவும் ஏதோ ஒரு தொடர்பு தான். இதுதான் அந்த கர்மா ரிசல்ட்ல கண்டுபிடிச்சது. நீங்கள் குழந்தையே வேணும் வேணும் செய்கிறவங்களுக்கு தேக்கிறவனு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, குழந்தை வேண்டாம் இந்த வசதி இல்லாதவனுக்கு குழந்தை கிடைக்குது. அப்போ இந்த எண்ணமும் இயற்கையும் நம்மளுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது தினமும். நீங்கள் அதுதான் இந்த ஆர்டிசம் குழந்தைக்கு வந்து ஒரு சாதாரண குழந்தைய பார்த்து கொடுத்தா இதுக்கு பெரிய பொருளாதார அதிகம். சரி, இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கர்ம ரீதியாக நான் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறேன். அம்பானி கல்யாணம் பண்ணுறாரு, அதை பார்த்து நம்மால் வயிற்றுச்சல் படுறான். இவன் கடைசி வரைக்கும் அம்பானியை பார்க்க போகிறதும் கிடையாது, அம்பானிக்கு இவன் கடைசி வரைக்கும் யாருனே தெரியாது. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் இருக்கும், இதை வந்து நான் கர்ம ரீதியாக சொல்கிறேன், முருகபக்தி ரெண்டாவது வச்சு கர்ம ரீதி எப்படி கர்மா செயல்படுதுன்னு சொல்கிறேன். ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் கூட தன் பொண்ணுக்கு பிரம்மாண்ட கல்யாணம் நினைக்கிறாரா? அம்பானி பண்ணால் அதை அவன் வாங்கிட்டு வந்து வரான், நம்ம வாங்கிட்டு வந்து வரேன் என்ன ஜாலியாக பார்த்தோமா, வாழ்த்தணும், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்த்துறீங்களோ. ஸோ அதை பொறாமப்படுத்திட்டுறாங்க, ரொம்ப மோசமான திட்டாங்க. சரி, இவனே இப்படி திட்டானேன்னு சொல்லிட்டு அவனோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்து நீங்கள் அம்பானி கலந்து விமர்சனம் பண்ண எல்லாம் பார்த்து அவ்வளோ மோசமாக திட்டிருக்கான். அவனோட பொருளாதாரம் அவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே பார்த்தா இந்த சோஷியல் மீடியாவில் திட்டிகிட்டே இருப்பான், திட்டிகிட்டே இருப்பான். அவன் திட்டினதுக்கெல்லாம் அவன் குடும்பத்தில் ஒரு நாள் வரும். அதே சமயத்தில் ஒரு பிரபல நடிகர் ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறார்,
அவர் வீட்டில் ஒரு தெய்வ குழந்தை இருக்கு. அவர் கல்யாணம் பண்ணது கூட வந்து அந்த நடிகரே இந்த ஊரே வேணான்னு வெளிநாட்டுக்கு போனாரியான்னு தெரியுங்களா, அந்த மாதிரி சமமாக பார்க்குற மனநிலை வந்து அந்த மக்களுக்கு இருக்கு, நம்ம மக்களுக்கு வந்து அது கிடையாது. அப்போ அந்த நடிகரோட பையன் கல்யாணம் பண்ணி இங்கே வைத்தறிச்சல் படுறான். நீங்க எப்போ வைத்தறிச்சல் பட்டு பொறாமைப்பட்டு திட்டுறீங்களோ அது ரெண்டு மடங்கு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கே வரும். நான் சமீபத்தில் கர்ம ஆராய்ச்சியில் ஒருத்தவங்க ஒரு பெண்மணியை சந்தித்தேன். மலடின்னு ஒரு பொண்ணை ரொம்ப கேவலமாக திட்டிருக்காங்க, மலடின்னு சொல்லி வேறு எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு பட்ட வேதனையில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. எந்த அளவுக்கு இவங்க திட்டினாங்களோ, இன்றைக்கி அதே குடும்பத்தில் ஒரு அம்மா குழந்தை இல்லாமல் இதே மலடின்ற பேர் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் வாழ்க்கை நினச்சிக்கிதுன்னு சொல்லுங்கள், யாரும் இனிமேல் அப்படி குழந்தை இல்லாதவங்களும் அப்படி திட்டாதீங்க, மலடின்னு சொல்லாதீங்க. அது வந்து எல்லாருமே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு விதி நிர்ணயிக்கப்பட்டு தான் வந்திருக்கும். ஸோ ஒருத்தனுக்கு இது கிடைக்குதுன்னு பொறாமப்படாதீங்க. அப்படி பட்டு என்னென்ன இயற்கை உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியத்தையும் சேர்த்து அவன் இப்போ நீங்கள் அம்பானியை திட்டினால இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் இருக்கலாம், அது எல்லாம் அம்பானிக்கு போயிருக்கும், அம்பானி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவார். இப்போ நீங்கள் அந்த பிரபல நடிகரோட பகன் வந்து எப்படி கல்யாணம் பண்ணலான்னா, அவர் பிள்ளைங்க அவர் பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன, அது எவ்வளோ பெரிய மனசுங்க. இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய வந்து பெற்றுட்டோமேனு நினச்சி வருத்தப்படாமல் ஹைடெக்காக அவனை வளர்த்து அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இருக்கு பாருங்க, அதான் எண்ணம். நீங்கள் எப்போ தாராளமான மனநிலை வந்துருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு இயற்கையும் தாராளமாக கொடுக்கும். எப்போ நீங்கள் வந்து குறுகியலான மனநிலையோட இவனுக்கு ஏன் கிடைக்குது இவன் நீங்கள் ஏன் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிங்களா, அப்போ உங்களுக்கு இயற்கை கொடுக்கறது நீ பாட்டிட்டு உங்களுக்கும் சேர்த்து அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். சமீபத்தில் வந்து எல்லாருமே வந்து முருகர் முருகர்னு சொல்லி நம்ம சோஷியல் மீடியாவாகட்டும் யூடியூப் ஆகட்டும் எல்லாருமே முருகரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் முருகரை பற்றி பேசுறதுக்கும் நீங்கள் பேசுறதுக்கும் இதுதான் வித்தியாசம்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்களா சார்? நிறைய பேர் பேசுகிறேன், எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க சார் இவர் உங்களை பார்த்து அப்படியே பேசுறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, எனக்குலாம் அனுப்புவாங்க. நான் அதை எப்படி பார்க்க, நல்லதோ கிட்டத்தோ முருகரை பத்தி பேசுறாங்கல்ல, முருகர் இயக்கத்தில் முருகரை தானே பேசி ஆகணும். அது எப்படி பேசினாலும் சரி, நீங்கள் முருகரை திட்டினாலும் சரி, ஏன்னா வயதாரையும் வாழ வைக்கும் தெய்வம் சொல்லி அர்ணையனார் சொல்லியிருக்காரு முருகப்பெருமான. அவரை திட்டினாலும் அவரை நீங்கள் புகழ்ந்தாலும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் அர்ணையநாதருக்கே அப்பேற்பட்ட முருக பக்தியில் வந்து ஒரு சோதனை வரும். அதுதான் என்னென்னா, உங்களோட இந்த எதிர்மறை சக்தி இந்த பிரபஞ்சம் வந்து பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்கா, நீங்கள் பிரபஞ்ச சக்தியில் வந்து நேர்மறை சக்தியை நீங்கள் பெருசாக எடுக்கிறப்போ எதிர்மறை சக்தி என்ன பண்ணணும், நம்மளை டீமோட்டிவ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய வைக்கும். அது எந்த மாதிரி செய்ய வைக்கும்னா, இப்போ நம்ம முருகரை பற்றி பேசுகிறதே போய் முருகன் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு திட்டுற அளவுக்கு வரும். இன்னொருத்தர் வந்து இவன் முருகனை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறப்பான்னு சொல்லி வரும். இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, முருகரை வச்சு சம்பாதிக்கிறான்னு சொன்னோம். இன்னொரு குரூப் என்ன சொல்லுங்கன்னா, முருகர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே பண்ணலை சும்மா பொய்யா சொல்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா, நம்மளை இதை பற்றி பேச விடாமல் தடுக்கிறதுக்கு. இப்போ நான் தியானம் பண்ணதுனால ஒரு மன வலிமையோடு இருக்கேன். இப்போ நீங்கள் தியானம் பண்ணலை ஒரு சராசரி மனிதனா இந்த மன வலிமை இருக்காது, என்னடாச்சா பேசியாக போகுதுன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கொடுத்து இதாகிடும். இதையும் நான் கர்மா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது தான். ஒரு சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கேன், என்னால் தான் இவன் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா, அதே மாதிரி வந்து இவன் லைஃப்பில் வந்தால் மொத்தமாக அழிஞ்சிட்டேன் அப்படின்வாங்கல்ல, அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அவரவர் வளர்ச்சிக்கும் அவரவர் வீழ்ச்சிக்கும் அவரவர் தான் காரணம். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரப்போ இவனை தேடி நல்லவன் வருவான். வந்து அவன் என்ன பண்ணணும், முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி. இப்போ எனக்கு எப்படி ஜெயக்குமார் வந்தார், எனக்கு நேரம் முருகனு கும்பல நேரம் வந்துருச்சு, ஜெயக்குமார் வந்தார், ஜெயக்குமார் ஏற்றி விட்டார், அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். ஓகேங்களா, நான் வந்து ஒரு தப்பான படம் பண்ணேன். அப்போது ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரப்போ நல்லவன் இவனை தேடி வருவான். அதே மனிதனுக்கு கெட்ட நேரம் வரப்போ கெட்டவன் இவனை தேடி வரமாட்டான், இவன் கெட்டவன் இருக்கிற இடத்துக்கு போவான். இவன் எங்கடா கெட்டவன் இருப்பான் அப்படி போய் மாற்றுறது தான். இப்போ நீங்கள் தெரியாத ஒரு தொழிலை போய் போட்டு காசியாக மாறுதா இருக்கட்டும், இல்லை தெரியாத ஒருத்தரை சந்தித்து அதனால் இழப்பிய பெரிய இழப்பு ஏற்படலாமே, இவன் இழக்கணும்னு இருக்கு, இவன் அவனை தேடி போன தவிர அந்த இன்னொரு நபர் காரணமே கிடையாது, நம்ம மட்டும்தான் காரணம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே முருகர் பற்றி பேசுவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் யார் பேச போறாங்கன்றதுதான் முக்கியம். எல்லாருமே பேசுறதை தாண்டி அவர் அவருடைய வாழ்க்கையில வந்து பின்பற்றுறோம், அவரை பின்பற்றி வாழ்றோம். அதுதான் அந்த ஒரு விஷயம். இப்போ என் ஆயுள் முழுவதையும் முருகனுக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன். நான் சொன்னேன், இப்போ ஏதாவது ஒரு முருக பக்தருக்காக நம்ம கர்மா, நீங்கள் ரமண மகரிஷியாக இருக்கட்டும் பரமஹம்ச யோகானந்தராக இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் யாருக்குமே தெரியல. நீங்கள் ஜீசஸ்க்கு வந்து ஒளி இங்கே இருக்கு பார்த்துருக்கீங்களா, பழைய ஜீசஸ் படம்லாம் பாருங்கள், அந்த ஒளி தான் இறைவன் சொல்லி வள்ளலார் சொன்னார். ஆனால் வள்ளலார் கொண்டாடவே இல்லை இந்த மக்கள். வள்ளலார் தான் நமக்குள்ளே இருக்கிற ஒளி தான் தெய்வம், அந்த ஒளி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான். முருகரே ஒளியில் பிறந்தவர் தான். கலியுக தொடக்கத்தில் சிவபெருமான்கிட்ட போய் கேட்கும் போது எல்லா தேவர்களும் அசுரர்களும் கேட்கும் போது மூன்று யுகங்கள், திரேதா யுகம், துவாபர யுகம், கிருத யுகமில் இப்படிலாம் நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டுமே கலியுகம் எப்படி இருக்க போன்றப்போ சிவபெருமான் சொன்னதே, இங்கே கலியுகத்தில் ஒருத்தன் எல்லா நிலையும் பண்ணால் முருகனை பிடிக்கணும்னாங்க. ஏன், நீங்கள் மற்ற மதமாக எடுத்துங்க, ஒளியை தான் வணங்குறாங்க. உருவம் இல்லை, அருவம் இல்லை, ஒளி 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 வடிவானவன் இறைவன் அப்படிங்க. ஆமாம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒளி தான், அந்த ஒளி தான் தெய்வம்ன்றார். அவர் பரமலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவேன்னு தான் சொல்லார். அப்போ நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் முருகர். இதை நான் வந்து இந்த தெய்வம் குறைவு அந்த தெய்வம் உயர்த்தின்லாம் சொல்லலை, அந்த ஒளி தான் முருகர். ஸோ வள்ளலாரும் அதான் சொன்னார், பரமஹம்சா யோகானந்தர் அதான் சொன்னார். பரமஹம்சா யோகானந்தர் வந்து அமெரிக்காவில் போய் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஆடிட்டான்,
ஏன்னா அவர் மெடிடேஷன் தியானத்தை சொன்னார், தியானம் மூலியமா இறைவனை பார்க்கலான்னு சொன்னார். அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து யாரா இவன் திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து, ஏன்னா அவர் வந்து ரமண மகரிஷியை வந்து பார்த்துருக்காருன்னா அப்ப நம்ம ரமண மகரிஷி எவ்வளவு பேர் கிரேட்டா இருக்கும். இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு அருணாச்சலேயர் மட்டும் சுத்திட்டு வந்துடுறாங்க. அருணாச்சலேஸ்வரர் வெறும் கருவறைக்குள்ள மட்டும் தான் இருக்காரு நினைச்சிட்டு இருக்கான். ரமண மகரிஷி ஆசிரமத்தில் இருக்காரு, யோகி ராம்சர் குமார் ஆசிரமத்தில் இருக்காருன்னு உணர மாட்டாங்க. நீங்க பாருங்கம்மா, நீங்க இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில பிறந்தவர் பரமஹம்ச யோகானந்தர். பரமஹம்ச யோகானந்தர் தான் பாபாஜியோட சீடரா இருந்திருக்கு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த பரமஹம்ச யோகானந்தரே இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரமண மகரிஷி பார்த்த ஃபுட்டு ஜிப்பிங் இருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அற்பம் ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய பூமியில் இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் இவங்க கடைசி வரைக்கும் நம்ம இதை மக்கள்கிட்ட கொண்டு போனோம். இப்போ நான் வந்து முருகர் பற்றி பேச ஆரம்பிச்சு எல்லாரும் முருகர் பற்றி பேசுனாங்க, அப்புறம் கர்மா பற்றி பேச ஆரம்பிச்சுக்கோ எல்லாருக்கும் பேசுறது நல்ல விஷயம் தான். நல்லதை யார் சொன்னாலும் கேட்கணும், எந்த இடத்துல சொன்னாலும் நல்லது. ஏன்னா இன்றைக்கி நல்லதை பேசவே ஆள் கிடையாது. இப்போ நான் தியானம் பற்றி பேசுகிறேன், எல்லோரும் தியானத்தை பற்றி பேசணும்னு விதி இருந்தால் பேசுவாங்க கண்டிப்பாக. அப்போ இந்த தியானம் மூலயமா நீங்கள் முருகரை உணரலான்றது விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் முருகர்கிட்ட பேசலாம், வெள்ளை கலர் நிறைய ஆடையில் நீங்கள் முருகரை நான் பார்த்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லணும். இன்னைக்கு காலையில் கூட இந்த அதிகாலை ஷூட்டிங்கு கூட நான் வரதுக்கு முன்னாடி என்னோட தியானத்தில் எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணார் நான் உணர்ந்தேன். ஸோ நான் என்ன பார்த்தனோ அதே தான் அதுக்கப்புறம் என்னோட மொபைலில் வந்து நான் பார்க்குறப்போ அதில் ஒரு காணொலி வருது. இப்போ நான் மூன்றாவது இமயமலைக்கு பயணம் போகிறேன், அதுவும் முருகர் உத்தரவுப்படி தான் போகிறேன். இந்த வட்டி நான் போல ஒருத்தர் மூலயமா போகிறேன், தேடி மகாவதார் பாபாஜியோட கேவுக்கு போகிறேன். ஸோ நீங்கள் இந்த தியானம் உங்களை எப்போ ஏற்பட்டாலும் கொண்டு போகணும்னா இறைவன் இருக்கிற இடத்துல நீங்கள் போக மாட்டீங்க, உங்களை தேடி இறைவன் வருவார். இந்த தேடை மெடிடேஷனில் கண்டிப்பாக எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு சொன்னவர் அதை யாருக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்லாம் இது வரைக்கும் சொல்லலை. நிச்சயமாக அதுவும் முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு நான் சொல்லுவேன். உங்களுடைய காணொலியில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த திருப்பள்ளி எழுச்சி அது வந்து 48 நாள் தொடர்ந்து பாருங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த விஷயம் பேசும் பொழுது நம்ம நிகழ்ச்சி தயாரிப்பாளரே வந்து சார் சொல்கிறாங்க, எங்கள் அக்கா பையன் வந்து கோவிலுக்கே போக மாட்டான், அவனுக்கு சாமி நம்பிக்கைங்கிறதே கிடையாது, ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வீடியோவை கேட்டு இப்போ அவங்க போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது இப்போ இருக்க இந்த இளைய தலைமுறை அப்படிங்கிறது வந்து அந்த முருக பக்திக்கு வந்து ஒரு சாட்சியாகவே மாறிட்டு வராங்க சார். அப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு வந்து இதை 48 நாள் செய்யுங்க, 48 நாள் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாருங்க, 48 நாள் விரதம் இருங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றீங்க, இதை எந்த அடிப்படையில சொல்றீங்க சார்? ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, எல்லாத்துக்கும் நம்ப கிடையாது. இப்போ அந்த அவர் அக்கா பையன் சொன்னார், என்கிட்டயும் சொன்னாரு, அவருக்கு நேரம் நல்ல நேரம் வந்துருச்சு, அப்போ என்னோட காணொலி கண்ணில் போட்டிருக்கு. அப்போ நீங்க நார்மலா கோயிலுக்கு போறது யார் வேணாலும் போலாம், அதிகாலை ஏந்து வர்றது யாராலையும் முடியாது. நீங்கள் அப்போ அவர் எவ்வளோ புண்ணியம் கர்ம அவருக்கு அதிகமாக இருக்கனால அதிகாலை எழுந்து வந்து முருகரை பார்க்குறாருல்ல. ஸோ அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள், இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறார் அவர் இந்த காணொலி மூலயமா. அவர் பேர் என்னங்க சார்? பிரசன்னா. பிரசன்னா. இப்போ நீங்கள் அந்த எண்ணம் வருது ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து 5 மணிக்கு முருகரை பார்க்கணும்னு நினச்சிறப்போ உங்களை நாலின் செய்யும் வினைதான் என் செய்யும் அந்த கான்செப்ட் தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன முருகர் சாட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ நான் வந்து முருகர் சாட்சி வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், முருகர் சாட்சிகளை உருவாக்கிட்டு இருக்கேன். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நான் அவருக்கு பதில் சொன்னேன், அது நடந்துருச்சு எனக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், ஏங்க நடந்துருச்சு இல்லை, முருகருக்கு நன்றி சொல்லி இது எப்படி நடந்துச்சுன்னு ஒரு பதிவு போடுங்க, இல்லை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வெளில போடுறேன், உங்கள் பேரெலாம் போடலை. ஏன்னா முருக பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய நம்ம சொத்து நம்பிக்கை தான். அவனுக்கு நம்பிக்கையை மட்டும் கொடுத்துன்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த உலகத்தில் எது கொடுத்தாலும் மனுஷன் போதுன்றவாங்க, பணத்தை கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஏங்க இவ்வளோ பணம்னு சொல்கிறான், சாப்பாடு கொடுத்தா போதுன்னுவான், ஆனால் நம்பிக்கை மட்டும்தான் அவனுக்கு வந்து பத்தாத ஒரு விஷயம். நம்பிக்கை வாழ்க்கை ஃபுல்லாக சாவுற வரைக்கும் உயிர் பிறகு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கணும். டாக்டராக இருக்கு. நாங்கள் வந்து உங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்த இதுலேயே வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து உங்ககிட்ட ஒவ்வொருத்தர் பேசுறதையும் அதுக்கு அது ஏன் பதிவு பண்றதுக்கு காரணம் என்னன்னா, கடைக்கோடி கிராமத்திலயோ இல்ல கடைக்கோடி ஊர்லயோ ஒரு முருக பக்தர் வந்து விரக்தியில இருப்பான்ல, ச்சே இந்த ஆளை கும்பிட்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்ட்டு, அவனுக்கு நம்பிக்கை தரணும். நீங்க எல்லாருக்கையும் சோசியல் மீடியா வந்துருச்சு, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஃபேஸ்புக் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்காக போடுறதான். அப்போ இந்த நம்பர் போடலை, இன்னும் நான் அதையும் மறந்துட்டேன். இன்னும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னீங்க, நீங்க போட சொன்னீங்கன்னா நான் சொன்ன போட்டிங்களா நீங்க அப்படின்னு, எங்க முருகர் உங்களுக்கு பண்ணாருன்றத சொல்றதுக்கே நீங்க தயங்குறீங்களே, இப்போ அதே பிரச்சனை திரும்ப வந்துருச்சு அவருக்கு, அப்புறம் எப்படி எங்கள் இயற்கையை வந்து உங்களுக்கு கொடுக்க நன்றி உணர்வு வளர்த்துக்குங்க. நீ சோசியல் மீடியாவில் எழுதினாலும் சரி, சோசியல் மீடியா இருக்கிறது உண்மைதான். இன்னைக்கு ஒரு ஒரு ட்ரெண்ட் வந்து போன ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ ஒரு வெள்ளை துணியில் வந்து வரைஞ்சி பப்ளிசிட்டி பண்ணாங்க, அதுக்கப்புறம் பேனர் வந்துச்சு, இப்போ பேனர் ட்ரெண்டு போய் இப்போ போஸ்டர் வந்துச்சு, போஸ்டர் ட்ரெண்டு போனதுக்கப்புறம் இப்போ சோசியல் மீடியாவில் விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் விளம்பரம் ஒன்று தான், மாறிட்டே இருக்கல. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு ஏங்க தயங்குனீங்கன்றப்போ, சரிங்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ நம்ம நீங்கள் முருகர் சாட்சியாக மாத்திரம் தான் இப்போ பெரிய வேலை. எல்லாருமே இந்த காணொலி பார்க்குற எல்லாருமே முருகர் உங்களுக்கு பண்ணதை தைரியமே வெளியில் சொல்லுங்கள்,
இவன் கேவலமாக நினைச்சுப்பானா, ஐயோ இவர் இப்படி நினைச்சு நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்னு வெளில சொன்னால் நம்மளை மட்டும் நினைச்சினாங்க. முருகர் உங்களுக்கு ஒரு அதிசயம் பண்ணியிருப்பார்ல. ஆமாம், முருகர் எனக்கு பண்ணார். முருகர் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா முருக சக்தியை உங்களை காப்பாற்றி கொண்டு போவோம் அடுத்த கட்டத்துக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் சோதனைன்ற ஒரு விஷயத்தையே போக மாட்டீங்க, சாதனை நோக்கி தான் பயணம் பண்ணுவீங்க. அதனால எனக்கு எந்த விஷயம் நடந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ இந்த பாம்பன் மயில் மலை ஒரு பெரிய அதிசயங்க, இதை ஏன் வெளியில் சொன்னேன்னா நாளைக்கு நம் அவனுக்கு நடக்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மகிட்ட முருகர் கேட்குறாரு, ஒரு அம்மா வந்து ராஜலங்கன் ட்ரெஸ் போட்டே அவனை நடமுடிக்கிறாங்க, அவர் ஊரில் இருக்கார், இந்த அம்மாவோட பக்தி பாருங்கள் கரெக்டாக இவ் அவர் வந்து இந்த அம்மாவுக்கு தச்சு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அவங்க பகுதியில் இருக்கிற முருகரை இவங்க வணங்க தயாராகிட்டாங்க, கொண்டாட தயாராகிட்டாங்கன்னா அதுக்குண்டான வேலையை முருகர் செய்கிறாரு. சரி, இப்போ இதை வந்து 48 நாள் செய்யுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம்? 48 நாள்ன்றது வந்து எதுக்குன்னா, ஒரு மனிதனை போய் நீ கறி சாப்பிடாத, நிறைய குடிகாரங்களுக்கு வந்து இது கூட்டுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, தண்ணி அரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குன்னா ஏதோ ஒன்று சொல்லி ரீஹாபிலிட்டேஷன் அந்த இது கூட்டு போகும்போது அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க, அதை 48 நாள் சாப்பிடுவாங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் 48 நாள் மண்டல பூஜைன்னு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் ராஜராஜன் சோழனுக்கு அரசர்கள் காலத்துலலாம் வந்து 48 நாள்ன்ற கான்செப்டே கிடையாது. 108 நாள் இருந்தோம். 108 நாள் நீங்கள் கும்பாபிஷேகம் நடந்தால் 108 நாள் மண்டல பூஜை நடக்கும். ஒரு விரதம் ஆரம்பித்தா 108 நாள் இருப்பாங்க. இன்னைக்கு சஷ்டி விரதம் 6 நாள் இருக்குல்ல, அப்போலாம் 108 நாள் இருப்பாங்க. நீங்கள் சஷ்டி முடியறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து எப்படின்னா, நீங்கள் நல்லா கிடைக்கும் அசைவம் சாப்பிட்றது சரி தவறுன்றதே விட்டுருங்க, அது அவரவர் விருப்பம், அவரவர் உணவு, அவரவர் உரிமை. ஆனால் நம்மளோட ஆறான்னு ஒன்று இருக்குல்ல, நான் எப்பயுமே வந்து எழுந்து குளிச்சுட்டு தியானம் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணி அதில் சொல்கிற கருத்துக்கள் உள்வாங்குவேன். அப்போ அதில் வந்து நடிகர் ராஜேஷ் யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருக்காரு, அவர்கிட்ட கேட்குறாரு, துபாயில் வந்து ஷேக் வந்து அவ்வளோ தங்க கார் வச்சுருக்கான், தங்க நகை வச்சுருக்கான், அவன் ஃபுல்லாக ஜொலிக்கிறான், நம்மால் தினமும் கோயிலுக்கு போய் எல்லாமே வழிபடுறான், அவன் கஷ்டப்படுறான்றப்போ சார் அவன் 5 வேளை தொழுகிறான் ஒரு நாளைக்கு, நம்ம 5 வேளை சாமி கும்பிட்றோமா, சரி சாமியே கெதின்னு போக வேண்டாம், அந்த பக்தி நமக்குள்ளே இருக்கானா கிடையாது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் முருகரை போய் பார்க்குறீங்க, அவங்க என்ன நினச்சிட்டுருக்காங்க, செவ்வாய்க்கிழமை மட்டும் முருகர் நம்மளுக்கு செய்யணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, 7 நாள் முருகர் செய்யணும்னு ஏன் நினைக்க மாட்டுறீங்க? அப்படி இருக்கும் போது இந்த 48 நாள் விரதம் நான் அனுபவிச்சு உணர்ந்ததுக்கப்புறம் தான் வெளி உலகத்துக்கு சொன்னேன், ஓகேங்களா? இப்போ இந்த 48 நாள் விரதம் என்னென்னா, நீங்கள் உலகுக்கு எது சொல்கிறீங்களோ அதை முதல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஒரு உதாரணம் சொல்கிறேன், அனுபவித்து தூரன்னு சொல்லி ரமண மகரிஷி சொன்னார். இப்போ என்கிட்ட வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், நேராக ஹோட்டலுக்கு போங்க, என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குதோ சாப்பிடுங்க, ஒரு குறை கூட வச்சுக்காதீங்க, மட்டன்னா மட்டன் சாப்பிடுங்க, சிக்கன் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விரதம் ஆரம்பிச்சுனா ஒரு திருப்தி இருக்கும், சாப்பிட்டோம்மான்னு சொல்லி திடீர்னு. அப்போ ரமண மகரிஷிட்ட போய் ஒரு அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி என் பையன் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றான், அவனுக்கு கொஞ்சம் இப்போ சொல்லுங்கன்னே, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 30 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பையன் ஸ்வீட் சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு சொன்னால் இவர் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லி போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 30 நாள் கழிச்சு வந்தாங்க, வந்தோடனே கூப்பிட்டு நீ இனிமேல் ஸ்வீட் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை சாப்பிடுனா கூட கம்மியாக சாப்பிடுன்னு அறிவுரை பண்ணி அனுப்புகிறார். அப்போ அந்த அம்மா கிடைக்கு, இதை நீங்கள் அப்பயே சொல்லிடலாம், ஏன் என் 30 நாள் கழிச்சு சொன்னீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, முதல்ல நான் அதுக்கு தகுதியாக இருக்கணும், நானே ரொம்ப ஸ்வீட்டு விரும்பி சாப்பிடுவேன், நான் 30 நாளாக சாப்பிடாமல் இருந்து நான் அதுக்கப்புறம் சொன்னால் தான் அந்த சொல்லுக்கு சக்தி இருக்குது, ஓகேங்களா? நான் எல்லாரையும் விரதாருங்க விரதங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் கறி மாட்டேன்னு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இயற்கையை காட்டி கொடுத்துரும், அப்போ நான் அதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு வருஷத்தில் 48 நாள் மட்டும் சாப்பிடாம இருங்க, அது முருகனுக்காக அந்த 48 நாள் ஒதுக்குங்க. முருகனுக்காக நீங்கள் பொருள் செய்ய வேண்டாம், பொன் செய்ய வேண்டாம், வெள்ளி வேல் வாங்க வேண்டாம், எல்லாம் அது ஒரு பக்தி. முருகனுக்காக உங்களால் எந்த செலவும் 1 ரூபாய் கூட செலவு இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒதுக்க முடியும்னா இந்த 48 நாள் விரதம். அந்த பிடிச்ச விஷயத்தை துறக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு வகையான. ஆமாம், அப்படி நீங்கள் பற்றற்று இருக்கிறது தான், ஆனால் மனிதன் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மக்களோட அதிகப்படுத்த சந்தோஷம் என்ன தெரியுங்களா, திங்கக்கிழமை உயிர் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. சனிக்கிழமை நைட்டே தயாராகிடுவாங்க, சண்டே காலையில் மீன் வாங்குகிறோம், வானகரத்தில் மீன் இறா நண்டு செய்கிறோம், மதியம் ஜாலியாக இருக்கும், சாயங்காலம் வந்து ஃபேமிலியோட போகிறத எப்படி போங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிடணும், அவ்வளோதான். திரும்ப திங்கக்கிழமை வழக்கம் போல் வந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க திங்கள்லேருந்து சனி வரைக்கும். அப்போது நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றத நீங்கள் விட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனதைரியம் வரும், அந்த மனதைரியம் உங்களை 6 நாளும் காப்பாற்றும். அப்போது இந்த விரதம் நம்ம இருக்கணும்ல, நம்ம இருந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், 48 நாள் நான் 108 நாளாக இருந்திருக்கேன். அப்போது இந்த 48 நாள்ன்றது என்னென்னா, குறைஞ்சபட்சம் அது எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு 48 நாள் இருந்திருப்பீங்க, அதை விட்டுருங்க. இதையும் வடப்பள்ளி முருகர் அருளோடு தான் சொல்கிறேன், அவரோட உத்தரவை தான் சொல்கிறேன். இந்த 48 நாள் விரதம் கூட நீங்கள் இந்த டைமில் இருந்தீங்கன்னா இன்னும் பெரிய நல்லது. முருக பக்தர்களை நான் சொல்கிற ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா, 48 நாள் விரதம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவரோட சாப்பிட்றது அவங்க விருப்பம் நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த 48 நாள் எப்படின்னா, தைப்பூசம் வருது இல்லை, தைப்பூசம் முடிகிற நாள் அன்னிலேருந்து அதுக்கு முன்னாடி 48 நாள் விரதம் இருங்க. கரெக்டாக உங்கள் விரதம் தைப்பூசம் அன்னைக்கு முடியணும். அது நீங்கள் எந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற முருகனாலும் வழிபடுங்க, ஒரு பாலாபிஷேகம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாள் இருக்கும் போது உங்களுக்கு இந்த மிச்ச 10 மாதம் முருக சக்தி உங்களை காப்பாற்றும். காலப்போக்கில் என்ன ஆகுனா, இவங்களே அந்த 48 நாள் இருந்ததுக்கப்புறம் அந்த பற்று குறைஞ்சிடும். நீங்கள் அந்த அசைவ பற்று குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் நடக்கும்போது இவங்க உணர ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் வருஷம் ஃபுல்லாக வந்து சாப்பிடாமல் இருக்காதிங்கன்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் ஒரு விரதம் ஆரம்பிச்சிங்கன்னா முழு ஈடுபாடோடு இருக்கணும். நீங்கள் ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் வர்றது தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மன தைரியம். அந்த மட்டன் பிரியாணி வாசனையும் அந்த 65 வாசனையும் உங்கள் மனசுக்குள்ளே வரப்போ, நான் முருகனுக்காக நான் விரதம் இருக்கேன்ப்பா, விரதம் முடிவு வரைக்கும் உண்மையாக இருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, அந்த எண்ணம் வரணும். இதை நீங்கள் இழந்தக்கப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் எதை இழக்கிறோமோ ஒரு பக்கம் இழந்தாலும் இன்னொரு பக்கம் கிடைக்கும்ல, அப்போ கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும். இழக்கிறதுக்கு வந்து டபுள் மடங்காகவே முருகர் நிச்சயமாக நமக்கு சத்தியமாக தருவார். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிசி சேனல் நடத்தும் பக்தி பரவசம் நிகழ்ச்சிக்கு வந்து நான் வரேன். 23 நடைபெறுது. போன வருஷம் பக்தி பரவசம் நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தேன், இப்போ நிறைய பக்தர்களை சந்தித்தேன், இந்த வருஷம் நிகழ்ச்சிக்கு வரேன். இதில் என்ன ஒரு பெரிய எனக்கு மகிழ்ச்சியான விஷயம்னா, எனக்கு பிடித்த பாடகி ஷியாமலா அவர்கள், அவங்களோட பாடல்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உயிரோட்டமாக பாடியிருப்பாங்க, அவங்களிடம் பாட வராங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி முருக பக்தர்கள் வாங்க, நம்ம சந்திப்போம். எல்லா புகழும் முருகனுக்கே, நன்றி. சண்முகா ஹாஸ்பிட்டல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங், அனைவரும் வருக. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு shreemurugantravel.com. பிரபல முன்னணி இசை கலைஞர்கள் பக்தியோடு பங்கேற்கும் ஐபிசி பக்தி பரவசம் 2024 பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மகாலில். அனுமதி இலவசம்.